12 ராசிகளில் முதல் ராசியாக விளங்கக்கூடிய மேஷராசி அன்பர்களே, மேஷராசிக்கு குரு பகவான் ஜென்மத்திற்கு வருகிறார். ஜென்மத்தின் குரு பலவித கட்டங்கள் கொடுக்கும் என்று அனைவரும் சொல்வார்கள். நீங்கள் அதற்கு பயப்பட தேவையில்லை, ஏனென்றால் உங்களுக்கு நட்பு கிரகமாக குரு பகவான் இருக்கிறார். இந்த குரு பெயர்ச்சியில் மேஷராசிக்கு பலவித நன்மைகளை செய்ய இருக்கிறார் குரு பகவான். திருமண தடைகள் இருந்தால் கண்டிப்பாக திருமண தடைகள் நீங்கும். மறுமணத்திற்காக விரும்பியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு குரு பெயர்ச்சியில் மறுமணம் அமையும். தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும், தொழில் மாற்றம் ஏற்படும், தொழிலில் நன்கு முன்னேறுவீர்கள், பதவி உயர்வு கிடைக்கும், அதனால் இடம் மாற்றம் அமையும். கண்டிப்பாக இந்த வருடத்தில் பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும், அதனால் இடம் மாற்றம் ஏற்படும். பெற்றோர்களின் உடல்நலத்தில் கவனம் அவசியம் மற்றும் உங்களுடைய உடல்நலத்தில் கவனம் அவசியம். கண்டிப்பாக உடற்பயிற்சி அவசியம் உங்களுக்கு. சாயரச்ச நேரத்தில் நீங்கள் வந்து கொஞ்சமாவது வாக்கிங் போயிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு உடல்நிலை நல்லபடியாக இருக்கும். இடம் மாற்றம், தொழில் மாற்றம், மனை மாற்றம் கண்டிப்பாக இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு நடைபெறும். நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் தனித்து முடிவெடுக்க வேண்டாம். உங்களுடைய பெற்றோர்கள் அல்லது மனைவி குழந்தைகளிடம் ஆலோசித்து அந்த முடிவினை எடுப்பது உங்களுக்கு மிகவும் நன்மை தரும். குழந்தைகள் படிப்பில் நன்கு முன்னேறுவார்கள். மற்றபடி அனைத்து விதமான செல்வாக்குகளும் உங்களுக்கு பெருகும். இந்த குரு பெயர்ச்சியில் நீங்கள் மிகவும் நன்மை பெற இருக்கின்றீர்கள். குலதெய்வ வழிபாடு மிகவும் நன்மை தரும் உங்களுக்கு. குழந்தை பாக்கியம் வேண்டிய அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு பெயர்ச்சியில் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இந்த மேஷராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடத்தில் கிடைக்க இருக்கிறது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமானை வழிபட உங்களுக்கு மிகவும் நன்மை பெருகும் இந்த குரு பெயர்ச்சியில்.